ஆயிரம் கொடுத்துட்டு ஆயிரம் கண்டிஷனால் வச்சிங்கன்னா அது எப்படி வந்து தேர்தல் வாக்கு தேர்தல் வாக்குறுதி அது இப்போ தான் உழைத்தி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே ஏஎஸ்டி வாங்குனீங்க அடிஷனல் சகுரி டெபாசிட் வாங்குனீங்க அதுக்குள்ளே இப்போ திரும்ப இரு இருபத்தஞ்சி பிசாவது ஐம்பது பிசை உயர்த்துறீங்க இதெல்லாம் சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லையா ஜெயக்குமார் வந்து எல்லா குற்றச்சாட்டும் வைப்பாரு யானையை ஆக்குவார் பூனையை ஆக்குவார் யார் ஜெயக்குமார் இல்லை சார் அந்த ஆளுமையை வச்சு பா பாமக வெளியேற்றினீங்க தேமுதிக வெளியேற்றினீங்க பன்னெண்டு கட்சியும் வெளியேற்றினா உங்க ஆளுமை தனித்தனியாக நின்று சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்கன்னா அதிமுகவோட பதிமூணு பர்சன்ட் ஓட்டு திமுக ஊர் வாங்குவார் கூட யார் வாங்குவார் எடப்பாடி வாங்க முடியாது இவங்க ரெண்டு பேருமே அம்மாவோட கால் தூசு கூட இடையாக மாட்டாங்க அதனால இவங்க மேல தொடர்ந்து வாழ்க்கை வரப்போது இந்த ஆளுநர் அனுமதி கோஷம் காத்துட்டு இருக்கிறாங்க தங்க பண்ணி வேலை ஆள் மணிக்கும் திமுக விரைவில் மணி அடிச்சிடும் இதுக்கு முன்னாடி ஏன் வரல காங்கிரஸ் ஆட்சியில் அதான் அந்த வருமானம் வரல அதெல்லாம் நிறைய கேள்வி கேட்கலாம் பிஜேபியும் கேள்விக்கு அப்பால் பட்ட அடியல் உன் வைஷ்னியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுகவின் முன்னாள் உறுப்பினர் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வரும்போது மகளிருக்கு உரிமை தொகைன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த மகளிருக்கெல்லாம் தகுதியின் அடிப்படையில் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லி சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றின ஆனால் அதில் யாரும் பயன்பெறக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது ஆயிரம் கொடுத்துட்டு ஆயிரம் கண்டிஷன் அதில் வச்சிங்கன்னா அது எப்படி வந்து தேர்தல் வாக்கு தேர்தல் வாக்குறுதி அன்றைக்கி கொடுக்கும்போது அனைத்து மகளிருக்கும் உரிமை தொழில் வழங்கப்படன்னு நீங்கள் இப்போ கலைஞரோட உரிமைத் துறைன்னு மாற்றினீங்க கலைஞரோட உரிமை தொகையில் வந்து என்னென்ன கண்டிஷன் போடுறீங்க ஏற்கனவே அவங்க வந்து வேறு எதுலேயும் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கக்கூடாது கவர்மெண்ட் எம்ப்ளாயிருக்கூடாது முந்நூ மூவாயிரத்தி இரநூறு யூனிட் வந்து கரண்ட்டு ஒரு வா பர் ஆணம் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது எல்லார் வீட்லேயும் நானூறு இரநூறு முந்நூறு இது கரண்ட்டு யூஸ் பண்ணி தானே இருப்பாங்க அப்புறம் எதுக்கு இப்படிலாம் ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போட்டிங்கன்னா யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு நான் கொடுத்துட்டேன் ஆனால் திமுக திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் அவங்க சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு வேலை கொடுப்பாங்க பொழுது அவங்க உறுப்பினர் ரட்டை வச்சிருக்கிறேன் மகளிருக்கு ஒருத்தவங்க மட்டும் கொடுப்பாங்களான்னு தெரியல இல்லை அப்படின்னா அது அந்த கண்டிஷன் அது ஒன்று தான் போடல திமுக உறுப்பினர் மகளிர் அணியினை உறுப்பினர் மட்டும் தான் வழங்கக்கூடன்னு யாரும் கேட்க மாட்டாங்க மக்களை இல்ல இல்லை சார் அந்த தகுதியின் அடிப்படையில் சொல்லும் அவங்க வந்து விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் சார் டார்கெட் பண்றாங்க எதாவது எலெக்ஷன் மேனபெட்டில் வந்து நீங்கள் அது மாதிரி சொல்லலையே அனைவருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து விளிம்பு அதை எப்படி நீ வந்து பேராமீட்டர் எடுப்பீங்க இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க இதுக்கு எதாவது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும் அந்த மெஷர்மெண்ட்டும் உங்கள்கிட்ட இல்லை கடைசியாக அது ஒரே ஒரு அதுக்கு ஒரே வழி சொல்லியிருக்கலாம் திமுக மகளிர் நீ அம்மா கல்விமொழி சொல்றவங்களை மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம பிரச்சனைக்கே போயிருக்க மாட்டோம் அது அறிவாலயத்துல இருந்தே கொடுத்துருக்கலாம் இது ரேஷன் கார்டுல வச்சு எது குடுக்கணும் இதை வந்து தப்பு நடக்காம பார்த்த பாரு தம்பி உதயநிதினு சொல்லி மாண்பு முதலமைச்சர் எடுத்து சொல்றது வேடிக்கையா இல்லையா தான் பாக்கு இல்ல இந்த நேரம் நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய இப்ப கர்நாடகாவில கூட கையெழுத்து போட்டாங்க காங்கிரஸ் எங்க இவங்க பின்பற்றி தான் அவங்கள அறிவிச்சாங்க ஆனா அவங்க எந்த நிபந்தனையும் போடலையே இல்ல சார் இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு சொல்லப்படுது இல்ல சார் அப்போதுரியமான முடிவு எடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் என்னைக்கு நிதி வந்து சர்பிளஸ் ஆகுது சொல்லுங்க திராவிட முன்னேற்ற வரும்போதெல்லாம் கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அண்ணா திமுக அரசுன்னு சொல்றது தானே வழக்கம் ஆட்சிக்கு வந்தா மாறி மாறி இவங்க கஜானா காலி பண்றானுங்க அவங்க வந்தா இவங்க கஜானா மொத்தத்தில் கஜானம் என்றைக்குமே நிரம்பி இல்லை இல்லாத நிதி பயன தியாகராஜன் சார் சொன்னார் நிதி பற்றாக்குறை வந்து இருக்குதுன்னா இது மாதிரி ஓசியில் தேவையில்லாததெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் தேவையானது மக்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க தொழில் முனைவருக்கு செய்யுங்க சிறு தொழில் குறு தொழிலெலாம் இன்றைக்கி நசிந்து தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி வச்சுருக்கிறீங்க தான் உழைத்தி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே ஏஎஸ்டி வாங்குனீங்க அடிஷ்னல் செக்யூரி டெபாசிட் வாங்குனீங்க அதுக்குள்ளே இப்போ திரும்ப இருபத்தஞ்சு விசாருந்து ஐம்பது விசா உயர்த்துறீங்க இதெல்லாம் சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லையா தொழிலே பலர் நீ கொடுக்குற ஆயிரரூபா வச்சு சாப்பிட முடியுமா ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருப்பாங்க பத்து பேரில் ஒருத்தருக்கு தான் ஆயிரம் ரூபாய் தருவீங்க எதுவும் ஒரு கண்டிஷன் புரியுதுங்களா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு தான் ஆயிரம் ரூபாய் அப்போ அந்த பத்து பேர் எப்படி ஜீவானந்த நடத்துவான் ஒரு ஆயிரரூபா வச்சுன்னு பத்து பேர் குடும்பம் நடத்த முடியுமா ஒரு நாளைக்கு கூட வராது அந்த காசு ஒரு மாதம் எப்படி தாக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீன ரவீந்திரநாத் அவருடைய எம்பி பதவி வந்து இதாகாது காலாவதி ஆகிடுச்சு செல்லாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாணவியின் நீதியரசர் சுந்தர்ஜே வந்து அவர் கிடைச்ச தரவுகளை வச்சு அவர் சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தா இன்னைக்கு அவர் மட்டும் இல்லை இன்றைக்கி ஆந்திராவில் கர்நாடகாவில் ஜெயிச்சிக்கிறேன் இப்போ இருக்கிற தி திமுக வெற்றி பெற்றுக்கிற இப்போ கடைசிய ஈரோடு கிழக்கு தேர்தலில் எவ்வளோ நடந்ததுலாம் தெரியும் தாம முன் வந்து இந்த கேஸை கூட ஹைகோர்ட் எடுத்து நடத்திருக்கலாம் எதுக்கு ஈரோடு கிழக்கில் ஒரு ஓட்டுக்கு எத்தனைய பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண கேள்விப்பட்டோம் இதெல்லாம் வந்து நடத்தாமல் ஏதோ ஒரு ரவீந்திரநாத் மட்டும்தான் ஓட்டுக்கு காசு கொடுத்தாரு ரவீந்திரநாத் மட்டும்தான் அதாவது அவருடைய சொத்து ஆவணங்களை மறைச்சி தாக்கல் பண்ணியிருக்காரு இல்லை குறைச்சி தாக்கல் பண்ணியிருக்காரு என்று நீதியரசனோடைய பார்வை எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு புரியல அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட இந்த 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 கண்டிஷனில் பண்ணாங்க நான் டிஸ்கவாலிஃபை பண்ணேன் இப்போ மற்றவர்கள் இப்போ அடுத்து இதே இதே மிலானி வழக்கறிஞர் மிலானி சார் திரும்ப எடப்பாடி மேலேயும் போட்டிருக்காரு எடப்பாடிக்கும் அப்போ எதிர்ப்பு எதிர்கட்சி தலைவர் பற்றி தானாக போய்டுமா இல்லையா ஒன்றரை கோடி தொண்டர்கள் தேர்ந்தெடுத்த தலைவர் தானே சார் எடப்பாடி நான் கேட்குறது நான் வந்து பொதுச் செயலாளர் சொல்லலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பற்றி தான் போவோம் கட்சியில் நீ என்ன போங்கோன்னாலும் அடிங்க அதை பற்றி காவலை இல்லை அது ஒன்றரை கோடி தொண்டரை யாரும் தேர்ந்தெடுக்கல ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் தான் இந்த எடப்பாடிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர் தான் அந்த பொதுக்குழு உறுப்பினரும் எத்தனை பேருக்கு எப்படி செலவு பண்ணி வாங்கினாங்கன்னு தெரியும் செலவு பண்ணி தான் வாங்கியிருக்காங்க ஆமாம் விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க அதனால தான் புரட்சித்தலைவர் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் என்ன சொன்னார்னா கடைகோடி தொண்டன் கொடி பிடிக்கிற தொண்டன் போஸ்ட் ஓட்டுற தொண்டன் வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து இவங்க யாரும் புரட்சி தலைவரோட பயிலா பிரகாரம் இருபது ரெண்டு விதி பிரகாரம் எங்கள் யாரும் தேர்ந்தெடுக்கலை இது ஒரு நேர்மையான ஒரு நீதி 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 அரசுகள் வரும்பொழுது கண்டிப்பாக இதுக்கு ஒரு சம்மட்டையான அடி கிடைக்கும் அதே அதேமாதிரி நீதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து மிக அருமையான தீர்ப்பு கொடுத்தாரு சிங்கிள் ஜட்ஜு ஆனால் அவர் சிங்கிள் ஜட்ஜாக இருந்ததுனால அந்த தீர்ப்பு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது டபுள் ஜட்ஜ் அவசர கோலத்தில் அள்ளி வீசிட்டு போயினார் யார் நீதி நீதியரசர் துரசாமி சார் வந்து அது நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அந்த வழக்கு திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு மீண்டும் அந்த வழக்கு ரீபோண்ட் ஆகி இப்போ மாண்மும் நீதி அரசர் மகாதேவன் ஜெயக்கிட்ட வந்திருக்கு அவர் மிக நல்ல தீர்ப்பு வழங்குவார் வெளியில தீர்ப்பு வந்து அதாவது உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக இல்லை இல்லை நல்ல தீர்ப்புன்றது உங்களுக்கு தெரியல அந்த அதிமுகவோட பயிலா அதிமுகவோட சட்ட விதிகள் மிக தெளிவாக எழுபத்தி ஆறு பக்கம் ஆறாயஞ்சு மாண்புமிகு நீதியரசர் ஜெயசந்திரன் ஜெய வந்து கொடுத்துருக்காரு அதை அதை வந்து அத்தனாலே மாற்ற முடியாது அவர் இவருக்கு சாதகமாகவோ அவருக்கு சாதகமாகவோ சொல்லலை அதெல்லாம் சொ என்ன சொன்னார்ன்றதும் உங்களுக்கு ஒரு இடத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒரே ஒரு வார்த்தையில் இந்த வழக்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து மீண்டும் தேர்தலை நடத்துங்க பொதுக்குழு நடத்துங்க கூட்டுங்க அப்படி ரெண்டு பேருக்கும் டேம்ஸ் வரலை ஒத்து வரல மீண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு வாங்க நானே உங்களுக்கு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறேன் உயர்நீதிமன்றம் நானே தேர்தல் இருக்கிறேன் அது வந்து எப்படி நடிகர் சங்கத்தில் வந்து எப்படி முறைப்படி தேர்தல் நடத்தி பொட்டி வச்சு அந்தந்த மாவட்டத்திலும் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணி உங்களுக்கு நான் உத்தரவு போகிறேன்னு மிக அழகாக தெளிவாக சொன்னார் சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரிகிற மாதிரி சொன்னார் அவருக்கு அண்ணா திமுக பயிலாக அவருக்கு அத்துப்படி யாருக்கு மாணவ நீதி அரசுக்கு மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு அத்துப்படியாக இல்லை இனிமேல் படித்து தெரிஞ்சுக்கிடணுமான்னு எங்களுக்கு தெரியாது அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்குகளை பல வித கண்டு கையாண்டிருக்காரு அவருக்கு இந்த கட்சி இந்த பயிலால் மாணவிக நீதிக்கு எந்த குறைபாடு எங்கே என்பது அவருக்கு தெரியும் அதனால தான் கடை நான் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல சமரசமாக போங்க அதுவும் முடியலன்னா என்கிட்ட மீண்டும் வாங்க வந்தால் நானே தே கோர்ட்டு ஒரு ஆணையரை தேர்தல் நடத்துறதுக்கு நியமனம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த தீர்ப்பில் என்ன ஓட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க இல்லை முடியலன்னு சொல்கிறீங்களா தனித்தனியாக வாங்க நான் ஆணையராக போகிறேன் ஆணையர் இப்போ ஒன்றரை கோடி தொண்டர் தேர்தல் நடத்தி முடிக்க போறேன் இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக் மீடியா இருக்கிறதால இந்த தேர்தல் நடத்தி ஒன்றரை கோடி பேர் தேர்தல் நடத்தி முடிக்க முடியாதா இல்ல இப்ப பொதுச்செயலாளர்லாம் தேர்தெடுக்கப்பட்டதுக்கு வந்து நிறைய தொண்டர்கள் வந்து ஆதரவு வா நான் தான் சொன்னேன் எந்த தொண்டர் வந்து உங்ககிட்ட நேரம் வந்து ரியல் ஒன் டிவியில் வந்து எப்போ நான் பொதுச் செயலாளர் ஏத்துக்கணும் வந்து சொன்னேன் அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு பேரை தவிர பொதுக்குழு உறுப்பினர் தவிர யாரும் சொன்னா ரியல் ஒன்றில் சொல்லு சார் ஆனா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்லாம் போயிட்டு அம்மாவுடைய வீட்டை அடிச்சு நிறுக்குனது அது அம்மாவோட வீட்டுக்கெல்லாம் அவங்க போகல அதாவது அவர் அவரும் அன்னைக்கு தேதியில் ஒருங்கிணைப்பாளர் அவர் தலைமை தலைமை கழகம் போகிறாரு அவர் உள்ளே வரக்கூடாதுன்னு இவனுக்கு பூட்டி சாவி எடுத்து தப்பு இல்லை அதனால அடிச்சு உடச்சிருவாங்க என்ன அடிச்சு உடச்சுன்னா பில்டிங் அப்படி அப்படியே சாஞ்சு தலைகே நிற்குதா பில்டிங் தான் சாயணுமா இல்லை அடிச்சு இல்லை அதில் என்ன பொருள் இல்லை ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் என்ன பொருள் இருந்துடும் ரெண்டு பைல் போது வேறு என்ன இருக்கும் ரெண்டு குடிக்கிறது தண்ணி த தண்ணி கிளாஸ் இருக்கும் போது நிறைய காணொலி வந்து சார் அடிச்சு நொறுக்கப்பட்ட சார் என்ன அங்கே நொறுக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது என்ன நீங்கள் சொல்லுங்கள் இல்லாத ஒரு இது கற்பனை மேலே கற்பனை பண்ணிவிட்டு ஒரு வழக்கை கற்பனையிலே நடத்த முடியாது இல்லை சார் அங்கே என்ன ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உங்கள் என்ன இருக்கும் ரெண்டு டேபிள் இருக்கும் ரெண்டு வெயிட்டு இது இருக்கும் ஸ்டாப்லர் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அங்கே பார்ட்டி அதிமுக வந்து வேறு லெட்டர் பாடி அடிச்சா சார் ரெண்டு டேபிள் ரெண்டு வேறு என்ன இருக்கும் சார் பார்ட்டி ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்ட்டி ஆஃபீஸில் என்ன இருக்குன்னு தெரியுமா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் மகாலிங்க சார் ரூம் இருக்கும் கீழே ரிசப்ஷனில் தனியாக இருக்கும் மேலே பொதுச் செயலாளர் ரூம் இருக்கும் ஒரு ஒரு மினி ஹால் இருக்கும் நியூ செய்திகளில் வந்து காணொலி பார்க்கல நீங்கள் சார் கேள்வியில் வந்து ஒன்றே ஒன்று தான் காமிச்சான் இவர் உள்ள மெயின் கேட்டில் விடல அதனால் அதுக்கு தள்ளி அந்த ஃபோட்டோ உடச்சு உள்ளே போனாங்க இவ்வளோ தான் இதில் எங்கே அடிச்சு நொறுக்கி அப்படியே புல்டோசர் வச்சு நிறையிட்டாங்கிற மாதிரி பேசுறீங்களா ஜெயக்குமார் அவர்கள் குற்றச்சாட்டு ஜெயக்குமார் இல்லை சார் ஜெயக்குமார் வந்து எல்லா குற்றச்சாட்டும் வைப்பார் யானையை ஆக்குவார் பூனையை யானை ஆக்குவார் யாரு ஜெயக்குமார் ஜெயக்குமாருக்கு என்ன பிரச்சனை எடப்பாடி நீ எடப்பாடி ஜெயக்குமார் ஜெயிச்சாரா இல்லை அவர் பையன் கொஞ்சம் நிக்க வச்சு ஜெயிச்சாரா ஜெயிக்கவே முடியல ஒரு சாதாரண ஆண்டு காலம் மந்திரியாக இருந்திருக்கிற ஜெயக்குமார் ஒரு சாதாரண திமுக தொண்டனை நின்று புதுசாக நின்று ராயபுரம் தொகுதியில் ஜெயிக்க முடியல அண்ணா திமுக வெற்றி பெற முடியல சரி இந்த தொகுதிக்கு மட்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒத்து இது சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் எல்லாத்துலேயும் ஒட்டுமொத்த இன்சார்ஜ் தான் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அவர் தான் அப்புறம் ஏன் ஒரு தொகுதிக்குள்ளே ஜெயிக்கல தலைநகர்லேயே இருபத்தி நாலு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஜெயிக்கலாம் அவரே ஜெயிக்கல அப்புறம் பேசுறதுக்கு என்ன யோகிதா இருக்குது தான் நாங்கள் அறுக தரு அந்த கட்சியை பற்றி ஜெயிச்சுட்டு பேச சொல்லுங்கள் சார் கூட்டணி கட்சியே வந்து வலுவாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஜெயக்குமார் சார் நல்லா இல்லை சார் அந்த ஆளுமையை வச்சு நே பாமக வெளியேற்றினீங்க தேமுதிக வெளியேற்றினீங்க பன்னெண்டு கட்சியை வெளியேற்று தான் உங்கள் ஆளுமை யாருன்னா ஒருத்தர் சேர்த்து பிடிச்சிங்களா தலைவர் அம்மா தேமுதிக உள்ள கொண்டு வந்தாங்க பாமக உள்ளே கொண்டு வந்தாங்க திருமாவளம் உள்ளே கொண்டு வந்தாங்க எல்லாரையும் கொண்டு வந்தாங்களே அம்மா இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா என்னமோ இப்போ இருக்கக்கூடிய அதிமுக வந்து ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ள இருக்க மாதிரி ஒரு சாதிய கட்டமைப்பு தான் கூட பரவாயில்ல இது எந்த கட்டமைப்புக்குள்ளே இல்லாத ஒரு இயக்கமாக இருக்குது சி இன்னைக்கு அதிமுகவும் சீமானும் தனித்தனியாக நின்று சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சாங்கன்னா அதிமுகவோட பதிமூணு பர்சன்ட் ஓட்டு திமுக இவர் வாங்குவார் கூட யார் சீமான் அண்ணன் சீமான் வாங்குவார் எடப்பாடி வாங்க முடியாது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இருந்து அமித்ஷா உடைய ஆதரவு இல்லை இல்ல ஓபிஎஸ் அப்படிலாம் கிடையாது ஓபிஎஸ் அண்ணன் வந்து எப்பவுமே மத்திய அரசு வந்து நமக்கு மேலே இருக்கிற கத்தி தான் அது

எந்த விதத்துலையும் நம்ம ஒப்பிடக்கூடாது ரெண்டு பேரும் சுயநலவாதிகள் ஆமாம் அவங்களுடைய சுயநலத்துக்கோசம் தான் போராடுறாங்களே ரெண்டு பேருமே தொண்டனை காப்பாற்றணும் இந்த இயக்கத்தை காப்பாற்றணுன்றதுல ரெண்டு பேருக்குமே அக்கறை இல்லை நான் பெரியவனா நீ பெரியவனா போய் இயக்கத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் நாலு நாலு வர பேணி பொழுது ஒரு இந்த இயக்கத்தை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய இபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக வந்து பின்னாடி போயிட்டு அண்ணாமலை அவர்கள் முன்னோக்கி போயிட்டு இருக்காரோ அவர் முன்னா போனாரு பின்னா போனார் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் பெருசாக ஒன்றியம் இது கிடையாது இருந்தாலும் அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறார் பிஜேபியை தவிர மற்ற அண்ணா திமுகவில் ரெண்டு அணியும் அனைவரை அரவணைக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் திமுகவை கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிறார் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் வந்து சிறிதளம் இல்லாத அளவுக்கு பண்ணுறாரு அது ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும் எடப்பாடி பண்ண மாட்டோம் முடியல ஏ நமக்கு வேலு இது கோயம்புத்தூர் வேலுமணி அண்ணா எங்கே இருக்கிறாருன்னே தெரியல நாமக்கல் தங்கமணி அண்ணா இந்த அரசியலே இருக்கிறாரா இல்லை ஒழிஞ்சிட்டாரான்னு ஃபோட்டோவில் கூட எங்கேயும் பார்க்க முடியல கேசி வீரமணியை அதோட காணமே போயிட்டார் அவர் ஆந்திராவில் இருக்கிறாரா குப்பத்தில் இருக்கிறாரா பெங்களூரில் இருக்கிறாரன் தெரியல இவங்கெல்லாம் வந்து அதேமாதிரி கேபி முன்சாமியம் திமுக எடுத்து ஒரு அரைக்கோவல் கூட விட மாட்டுறாரு எல்லா குவாரி நடத்துகிறாங்க அறுபத்தி மூணு குவாரி நடத்துகிறாங்க அவர் எப்படி அரைக்கோ திமுக எடுத்து பேசுவார் கூட அனுகூலம் இருக்கார் எப்படி பேசுவாங்க எங்கள் அண்ணன் சி வி சண்முகம் பொன்முடியோட அனுகூலில் இருக்கார் அவர் எப்படி பேசுவார் அதனால் இவங்க மேலே தொடர்ந்து வாழ்க்கை வர போது இந்த ஆளுநருடைய அனுமதி கோஷம் காத்துட்ருக்கிறாங்க தங்க தங்கமணி வேலுமணி ஆள் மணிக்கும் திமுக விரைவில் மணி அடிச்சிடும் போய் எலெக்ஷனில் இதில் இந்த மில மிலானி கேஸில் வந்து எடப்பாடி வச்சு அவரோட தலைவர் பதவியும் சட்டமன்ற ஒரு பதவியும் வந்து கண்டிப்பாக போயிடும் ஏன்னா இதை விட அதிகமாக அவர் சொத்து மறைச்சி கணக்கில் வர காட்டாமல் இருக்கார் அது இல்லாமல் அவருக்கு எடப்பாடி நெடுஞ்சாலைத்துறை வழ நாலாயிரத்து ஐநூறு கோழி நெடுஞ்சாலைத்துறையுடைய வழக்கு கத்தி தலைக்கு மேலே கத்தியாக தொங்கிட்டுருக்கு இன்றைக்கி ஒன்று நாளைக்கு என்றைக்கும் நாள் அதுக்கு ஐக்கோ உயர்நீதிமன்றத்தில் வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை ரிஓபன் பண்ணிடுச்சு சொல்லிட்டாங்க அதனால் இந்த வழக்கெல்லாம் விரைவில் ஆளுநருடைய அனுமதிக்கோசம் கா ஆளுநரும் ஒரு லெவலுக்கு மேலே அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு முடியாது ஏன்னா உழல் வழக்கில் வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் விசாரிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் ஆளுநர் வந்து காலதாமதத்தை பண்ண முடியாது மற்ற இதெல்லாம் பண்ணலாமே தவிர அவர் எந்த சூழ்நிலையும் இதெல்லாம் விளாடுனார்னா தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா என்ன பொங்கி இருக்கு ஏன்னா அதே மாதிரி முதலமைச்சர் முதலமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோள் அவர் ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார் நாங்கள் வந்த மூணே மாதத்தில் இவங்க எல்லாம் சிறைக்கு போயிடுவாங்கண்ணா ஆனால் இவங்க மேலே இப்போ இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலாம் அதே மாதிரி இடம் இது அஞ்சு கொலை நடந்திருக்கு எங்கள் இதில் நம்ம கொடநாடு அம்மா தெய்வமாக வாங்க அந்த இடத்துல அந்த வழக்கு வந்து இதை விட ஸ்லோவாக நீங்களும் நாங்களும் ஏதாவது ஒரு த சின்ன தப்பு பிள்ளைங்க கூட மறுநாள் எஃப்ஐஆர் போட்டு உள்ள அனுப்பிச்சிட்டு வாங்க நம்ம தான் இருக்குது அதை நிரம்பிட்டு வரணும் ஆனால் அண்ணன் எடப்பாடியும் எடப்பாடியோட டிரைவர்லேருந்து எடப்பாடியோட பிஏலேருந்து எப்போ பிஎஸோலேருந்து எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அவருடைய பினாமின்னு சொல்லக்கூடிய ஆத்தூர் இளங்கோன் சார் கூட இன்னும் இன்வால்வ் ஆகிருக்காரு ஏன் இந்த வழக்கு வந்து இவ்வளோ காலதாபதம் ஆளுங்கட்சி பண்ணதுன்னு தெரியல இது வந்து ஆளுங்கட்சியோட எல்லாருக்கும் என்ன ஒரு வேலை எல்லோருக்கும் மக்களுக்கு என்ன சந்தேகம்னா ஆயிரத்தில் ஒரு படத்தில் வர மாதிரி கொள்ளையர்கப்போலேருந்து கொள்ளை அடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும்ல தனித்தனியாக போய் ஒவ்வொருத்தன் போய் நம்ம காசு வாங்கி எப்போ போய் சேர்க்கறது அதனால இவனுக்கு எல்லாம் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறானுங்க எடப்பாடியிலேருந்து வேலுமணிலேருந்து தங்கம்மணிலேருந்து இவனுங்க கையிலேருந்து கொள்ள அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல இல்லைனா முப்ப பிடிஆர் பயணிகள் தேக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி முப்பதாயிரம் கோடி இவங்க கையில் இருக்குதுன்னா அது இனி மக்களோட பணத்தை எதாவது இவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கொள்ளைய இருக்கா மொத்தமாக மொத்தமாக வேலுமணிகிட்ட ஒரு அமௌண்ட் பத்தாயிரம் கோடி தங்கம் பண்ணிகிட்ட ஒரு பத்தாயிரம் கோடி எடப்பாடி என்னங்கிட்ட ஒரு பத்தாயிரம் கோடி வாங்கின காசாக தான் இருக்கணுமே தவிர அனுமானத்தில் தான் சொல்கிறேன் நான் நான் சொல்லலை அது அண்ணன் ப பழனிவேல் தியாகராஜன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்தவர் நல்ல ஒரு அறிவுஜீவி அவர் சொன்ன வார்த்தை தான் அது அதனால தெளிவாக சொல்கிறேன் இது இவங்களெல்லாம் மேலெலாம் நீங்கள் வந்து திமுக வந்து க முன்னாள் அமைச்சர்கள்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்கிச்சுனா மற்றதுக்கெல்லாம் திமுக வந்து கோர்ட்டுக்கு ஓடுது செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு குட்டிகரணம் போடுது ஏன் இது மாதிரி ஆளுநர் வந்து இது கொடுக்க மாட்டார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படி இருக்குது நான் எங்களுக்கு விசாரணைக்கு ஆளுநருக்கு சூட்டபுள் கைடன்ஸ் கொடுங்க உத்தரவு போடுங்க ஏன் விடுதலை இந்த விடுதல் எல்டிடி சம்மந்தமாக இந்த ஏழு பேர் விடுதலைக்கு உச்சநீதிமன்றம் தான் அண்ணா திமுக திமுக வரைக்கும் போய் ஆளுநர் கையெழுத்து போடல நூற்றி அறுபத்தொன்னுல க பிரகரம் சொல்லி உத்தரவு வாங்கி வரும்போது இதே ஆளுநர் கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் நாடி ஆளுநருக்கு எதிராக ஒரு உத்தரவு வாங்கி வர முடியுமா முடியாதா முன்னாள் அமைச்சருக்கு எதிராக அதில் ஏன் முனைப்பு காட்ட மாட்டேறாங்க ஆனால் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுக்கட்டும் குடும்பமே போய் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுக்க காவேரி ஹாஸ்பிட்டல்லையும் இங்கேயும் போய் தேவடு காக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒன்றையும் பெரிய கை கிடையாது

அது சிறைத்துறையிலேயே உள்ளே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும் தான் போனோம் அப்படின்னா ஜிஹெசிக்கோ இல்ல ராயப்பட்டாக்குதான் போனோம் எந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்க்கணுங்கிற உரிமையும் இருக்கு அது கை இல்ல இல்ல கைதிக்கு அந்த உரிமை இல்லை

மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க மத்திய அரசை எதிர்த்து தொடர்ந்து இங்கே சில திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக மத்திய அரசை போயிட்டு இருக்கீங்க அதனால் மத்திய அரசு உங்களை வந்து கவனிக்கலை சார் முக்கிய திட்டம் மட்டும் சார் நான் ஒரே விஷயங்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த வழக்கு நூற்றி அறுபது பேர்கிட்ட லஞ்சம் வாங்குவாராம் நூற்றி அறுபத்தெட்டு பேர்கிட்ட டிரைவர்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு லஞ்சம் வாங்குவாராம் வாங்கின லஞ்சத்தை நான் திருப்பி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அது லஞ்சம் வாங்குறது அவர் பதவி பிரமாணம் எதுக்கு எதிரானது இல்லையா சார் இப்போ அதிமுக இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே லஞ்சம் மீது வாங்கினது இல்லை நான் வாங்கின நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் ஏன் வேலுமணிக்கு மணி அடிக்கல ஏன் தங்கமணிக்கு மணி அடிக்கல ஏன் வீரமணிக்கு மணி அடிக்கல நான் கேட்டேன் லஞ்சம் வாங்கணும் அதிக பேர் மூலம் ஏன் வழக்கு பதிவு பண்ண மாட்டேன் கொலநாடு கொலை வழக்கில் ஏன் நடவடிக்கை நான் என்ன எடுக்கலாம் இப்போ நான் இவருக்கு ஒன்று ரவீந்திரநாத் சொல்லி ஒரு வக்காலத்து வாங்கி வரலையே உங்ககிட்ட தட்ட சட்டம் தன் கடமையை செய்யட்டும் தானே சொல்கிறோம் இன்றைக்கி ரவீந்திரநாத்னா நாளைக்கு அதே இருக்கிற இரநூ இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் அது பொருந்தும் நடவடிக்கை எடுக்கட்டும் இனிமேலாவது அதே மாதிரி மக்களுக்கும் ஓட்டுக்கு பணம் வாங்குகிற மக்களுக்கும் அது பொருந்தும் இனிமேல் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது மட்டும் குற்றம் இல்ல வாங்குற மக்களுக்கும் வாக்காளருக்கும் அது இங்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருக்கிறது ரெண்டே கட்சி தான் உனக்கு சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி இன்னொன்னு இப்ப இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் மீதி திராவிட கட்சிகள் வழக்க வழக்கமா மக்களுக்கு பணம் கொடுத்துட்டு தான் இதே இதே பிஜேபி கர்நாடகால பணம் கொடுத்து தெரியுமா இப்ப இருக்கக்கூடிய தமிழக பாஜக மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நாற்பது பர்சண்ட் இதே பிஜேபி கர்நாடகால நாற்பது பர்சன்ட் உழல் இல்லையா சரி இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சி

கேள்விக்கு எல்லோரும் பதில் சொல்லும் சாமானிய மக்கள் வந்து இங்கே வந்து அழகாக இது பண்ணும்போது இன்றைக்கி சே அதானிக்கு எங்கேருந்து வந்து இது சொல்லுங்கள் இது இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம எல்லாரும் கேட்குறோம் ராகுல் காந்தியும் கேட்குறாரு அதனால் அவர் மேலே கூட தான் வாழ்க்கை போடுறீங்க அவத்தொரு வாழ்க்கை போடுறாங்க இதெல்லாம் வந்து பிஜேபி ஊழல் பண்ணலையா நாற்பது பர்சன்ட் ஊழல் கர்நாடகா அதனால தான் மக்கள் தூக்கி அடித்தாங்க வலிச்சு தூக்கி அடித்தானுங்க பக்கத்து ஸ்டேட்டில் ஓ இப்போ போனது இதில் வந்து அதிமுக மக்கள் புறக்கணிச்ச மாதிரி அங்கே வந்து பிஜேபி புறக்கணிச்சிட்டா அது நான் எப்படி ஒன்றும் ஊழல் செய்தால் மக்கள் புறக்கணிக்கணும் ஊழலோட செய்து மக்கள் ஒத்து போகக்கூடாது தமிழ் தனக்கு ஆதாயம் வருதுன்றது வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்றதுதான் இப்போ நீங்கள் ஒரு அருமையாக சொன்னீங்க அண்ணன் சீமான் மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட்டோம் ஏன் இவங்களுக்கே போடணும் திராவிட கட்சிக்கு புதுசாக ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுங்க யார் நேர்மையா யார் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு ஓட்டு போடாதீங்க காசு கொடுத்து வருவோம் நாளைக்கு தப்பு தான் பண்ணுவான் காசு கொடுத்து நீ காசு வாங்கினு காசு கொடுத்தையோ எனக்கு எதுவுமே பண்ணலாம் பண்ண மாட்டான் அவனை சொல்லலாம் சும்மா ஓட்டு போட்டு காசு கொடுத்து தானே ஓட்டு வாங்கினேன் தீமானவர்களை வளர்ச்சி பார்த்துட்டு நீங்களே அவர் கட்சியில் சேர்ந்துருவீங்க பிள்ளைங்க இல்லைங்க உண்மையங்க நீங்கள் தான் நான் சொல்லலை தானே சொன்னீங்க ஓட்டுக்கே அவர் காசு கொடுக்கல உண்மை தான் காசு கொடுக்காமே அவர் வந்து வாங்கின ஓட்டு கரெக்டாக வாங்கினார் யாரு ஒரு நூறு இன்னும் இரநூறு நூறு இரநூறு தான் குறைச்சி வாங்கினார் ஈரோடு பேருக்கு ஈரோடு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நானும் பார்த்தேன் ஆனால் காசு கொடுத்த இரநூறு கோடி செலவு பண்ண எடப்பாடி அவர்கள் வாங்கின ஓட்டு அதாவது தமாக வாங்கின ஓட்டு ஜிகே கே வாசன் சார் வாங்கின ஓட்டை விட இவரே குறைச்சி வாங்கினார் அப்போ கட்சி உங்கள் கையில் இல்லைன்னு தான் அர்த்தம் உன் தொண்டனே உனக்கு ஓட்டு போடலான் தானே அர்த்தம் அது மட்டும் இல்லை உன் தெருவில் இருக்கிற வார்டில் இருக்கிற கவுன்சிலரே உன் வீட்டுக்குள்ளே பக்கத்தில் அந்த தெருவில் நகராட்சி ஒன்றால் ஜெயி ஜெயிக்க முடில கவுன்சிலர் ஜெயிக்க முடில நகராட்சி சேர்மன் இன்றைக்கி எடப்பாடி தொகுதியோட சேர்மன் யாருன்னு போய் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்தவர் தான் இப்படி ஒரு தலைமை வந்து அம்மா இருந்ததே இல்லையே அண்ணன் ஓபிஎஸை பாராட்டணும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி அவர் தொகுதி சே சேலம் தொகுதி அதில் அவரால் எம்பி தொகுதி ஜெயிக்க முடியல அவர் ஏதோ ஒரு பயணம் வச்சு ஜெயிச்சு அமைச்சார்ல அதில் என்ன உங்களுக்கு அந்த ஒரு அதிமுகவுக்கு ஏதோ பேர் சொல்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு எம்பி இருந்தால் அதுவும் போச்சா இதில் என்ன சந்தோஷப்படுறதுக்கு எதுலாம் இருக்கா ஏதோ அதிமுகக்குன்னு ஒரு உறுப்பினர் சீட்டு ஒரு இது இருந்தது அந்த வாய்ப்பே நீங்கள் நடுவீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கட்சி ஒத்துமையாக இருக்கணும்னு பண்ணிங்கன்னா பரவாயில்லை தொண்டர்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க இல்லையா உங்களால் ரெண்டு பேரால முடியலையா நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் அதிமுக இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பதவி விலகுங்க புதுசாக ஒருத்தரும் மக்களை தொண்டர் தலைவர் பயிலாமல் இருபது ரெண்டு ரெண்டு விதி பிரகாரம் அடிமட்ட தொண்டன் ஓட்டு போட்டு மாவட்டம் வாரியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கட்டும் ஒரு முன்னாள் நீதி தலைமையில் தேர்ந்தெடுக்கட்டும் யாருக்கு செல்வாக்குறதை யார் தொண்டர்னு நினைக்கிறானோ யார் கைப்படையா கரைப்படையாத கருத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கலான்னோ அவன் வரட்டும் சார் அண்ணா திமுகவில் ஒரு சாதாரண சாமானியம் தொண்டர் வரத்தில் என்ன பிரச்சனை இவங்களாம் அண்ணாதிமுக ஒழிச்சு அப்படியே பில்லர் மாதிரி தூக்கி பிடிச்சி வந்தாங்களே ரெண்டு பேருமே கிடையாது ஒருத்தர் வந்து ரெண்டு பேருமே சின்னம்மாவால் வழி வழ காட்டு வந்தோம் ஓபிஎஸ் அம் ஓபிஎஸ் சின்னம்மா டிடிவி சாரால் அந்த குடும்பத்தால் முதலமைச்சர் ஆனவர் அதே மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து தியாகத்தள்ளி சின்னம்மாவனால் முதலமைச்சர் ஆனார் ரெண்டு பேருமே சரியானவங்க இல்லைன்னு தான் மக்கள் தொண்டர் தொண்டனில் ஒருவனாக நான் அந்த கருத்தை சொல்கிறேன் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்